ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட டாபிக் பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்சு ஒரு 700-800 இருந்தது, இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா 1000-1100 வந்துடுச்சு. இந்த மந்த் நாங்கள் வாங்கின கேஸ் பார்த்திங்கன்னா 1130 ரூபாய்க்கு வாங்கினோம் சர்வீஸ் சார்ஜோட. நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டரை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் கம்மி பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம சிக்கனம் பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம எப்படி தான் சிக்கனம் பண்ணாலும் ஒரு 3 மாதம் அப்படிங்கிறதே ரொம்ப வந்து அதிகபட்சமான ஒரு ஒர்க் தான். அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒரு 6 மாதம் வரையும் வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான். இந்த 3 மாதம் வரையும் நம்ம வந்து எப்படி வந்து நீடித்து வச்சுக்கிறது? சில பேர் பார்த்திங்கன்னா 40 டேஸ் 1 மந்த்லேயே வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவு ஒரு 3 மந்த்ஸ் வரையும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலே கேஸை வந்து நிறைய வந்து நம்ம மிச்சம் பிடிக்க முடியும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு பொருள் சமைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி ரொம்ப அடிகனமான பாத்திரங்கள் வந்து சில விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம், ஆனால் எல்லாத்துக்குமே அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா அது சூடாகி அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி ஒரு அரிசி பருப்பு நம்ம டெய்லி வந்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே வந்து ஒரு 10-15 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சமைச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அதில் ஏதாவது அழுக்கு தூசி இருந்தாலும் போயிடும், இன்னொன்று உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பருப்புலாம் வேக வைக்கிறோம்னா நல்லா குவியலான பாத்திரத்தில் போட்டு வேக வைங்க. அது வேக வைக்கும் போது பொங்கி பொங்கி வந்து கீழே ஊற்றும். அப்படி ஊற்றாமல் இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டீங்க பருப்பு வேக வைக்கும் போது அப்படின்னா வந்து பொங்கி ஊற்றாது. நீங்கள் எப்போ வந்து குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து என்ன காய்கறி போடணுமோ அந்த காய்கறி அதுக்குள்ளேயே வச்சுட்டிங்க அப்படின்னா காய்கறியும் சேர்ந்து வெந்துடும். பருப்போடு போட்டோம் அப்படின்னா காய்கறி வந்து குழஞ்சி அது கூட சேர்ந்துடும், நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ ஒரு கப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும், நம்ம அதை எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கொண்டக்கடலை ஊற வைக்கிறோம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4-5 விசில் விட்டால் ஒரு 10 விசில் விட்டால் வெந்துடும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அதை நம்ம மறக்காமல் நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கிறோம்னா 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்படி செஞ்சாலும் நம்ம வந்து மிச்சம் பிடிக்க முடியும், நம்மளோட மறதினால அந்த இடத்துல வந்து தப்பு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றுறீங்க அப்படின்னா தட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வச்சு அதில் கொஞ்சம் பருப்பு வேக வைக்கணும் அப்படின்னா பருப்பு வேக வைக்கலாம், ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இந்த மாதிரி மல்டி பர்பஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கேஸை வந்து அதிக அளவில் மிச்சம் பிடிக்க முடியும். இதே டைமில் நேரமும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்கூல் டைமில் லன்ச் பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுற டைமில்